ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஷாமிலேருந்து ரீசெண்டாக இந்த Mi10i வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக நம்ம சேனலில் வந்து அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம், கேமிங் டெஸ்ட்டும் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கலன்னா ஒரு அடி போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த Mi10i-யோட வீடியோகிராஃபி ரிவ்யூ பார்க்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் பார்க்க போகிற வீடியோ சாம்பிள்ஸ் எதுவுமே நான் ஷூட் பண்ணல. ஃபோன் அரேனா தமிழ்லேருந்து உங்களுக்கு சிவானனா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக சிவானை வந்து வேடந்தங்களுக்கு ஒரு கேங்கோட சைக்கிளில் போகலான்னு பிளான் போட்டிருந்தாரு. ஸோ அவர்கிட்ட வந்து இந்த ஃபோனை கொடுத்துருந்தேன். ஸோ சிவானை வந்து நம்மளுக்கு நிறைய வீடியோ ஃபுட்டேஜ் வந்து ஷூட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஷாக் தான் வந்தது. ஸோ நீங்களும் வந்து வீடியோ சாம்பிள்ஸ் எல்லாம் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறமா வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ Mi10i, Mi10i-ல ரியர் கேமரா ஃபுல் ஹெச்டி 60 FPS சாம்பிள் இது. ஸோ இது எதுக்காக ரெக்கார்ட் பண்ணுறேன்னா, லோலைட் கேப்பபிலிட்டி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோ லைட்டில் நம்ம யாராவது வீடியோ எடுக்கிறதா இருந்தால் ஃபோன் கேமரா யூஸ் பண்ணுவோம்னா ரேர் தான். இருந்தாலும் சப்போஸ் ஃபோன் கேமரா யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாமேனு தான். எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, ஆடியோ குவாலிட்டி நல்லா கேப்சர் பண்ணுதா, நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுதா. ஸோ இது வந்து Mi10i-ல 4K 30 FPS சாம்பிள். ஸோ இது எல்லாமே ரியர் கேமரா சாம்பிள் தான். ஸ்டெபிலைசேஷன் 4K-ல எப்படி இருக்கு, ஏன்னா அதுதான் சீரியஸாக சேலஞ்சிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 108 MP கொடுக்கறது ஒரு மேட்டர் இல்லை, அதில் OIS கொடுக்கறது தான் கஷ்டம். அப்படின்னும் போது ஸ்டெபிலைசேஷன் தான் சேலஞ்சிங்கான ஒரு ஃபேக்டராக இருக்கும். மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸுக்கு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம்னா சீரியஸாகவே ஸ்டெபிலைசேஷன் தான். எப்பயுமே ஃபிளாக்ஷிப் ஃபோன்ஸ் வந்து ஸ்டெபிலைசேஷன் மாஸ் பண்ணிடும். எப்படி இருக்கு, ஓகே. ஸோ ஃப்ரண்ட் கேமரால ஃபுல் ஹெச்டி 30 FPS, இதுவும் கொஞ்சம் கஷ்டம் தான். லோ லைட்ல இந்த ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள், அதாவது ஃப்ரண்ட் கேமரா சென்சாரை பார்த்தா கொஞ்சம் சுமார் மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த சுமார் கொஞ்சம் குமார் எப்படி இந்த லோ லைட்ல சமாளிக்கிறாரு அப்படிங்கறத நீங்க தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கிரெயின்ஸாவே இருக்கு. இன்னொரு 1.5 கிலோமீட்டர் தான், அழுத்தினா செங்கல்பட்டு, அதுக்கப்புறம் வேடந்தங்கல்ல போயிட்டு சாம்பிள்ஸ் எடுத்து தள்ளுவோம். எப்படி, ஓகே, ஸ்டெபிலைசேஷன் ஃபைனா, ஸ்டெபிலைசேஷன்லாம் பக்காவா இருக்கா, நான் அங்கங்க சேஞ்ச் பண்ணும் போதெல்லாம், ஆடியோ கேப்சர் நல்லா பண்ணிருக்கா, அல்ட்ரா வைட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா 1080p 30 FPS கேப் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 8 MP சென்சார் இதுக்கு மேல பெருசு எதுவும் பண்ண போறது இல்ல. இருந்தாலும் அல்ட்ரா வைட்ல எனக்கு என்ன பிடிக்கும்னா, எப்பவுமே டீடைல் கொஞ்சம் மொக்கையா இருந்தாலும் ஸ்டெபிலைசேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும், EAS நல்லா அப்ளை பண்ண முடியும். சோ இப்போ உங்களுக்கு பாக்கும்போது அப்படிதான் ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப, அதாவது எப்படின்னா, இந்த பிரைமரி சென்சர்ல இருந்து எடுத்த ஃபுல் ஹெச்டி வீடியோ சாம்பிளை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகும், நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். Mi10i ஃப்ரண்ட் கேமரா ஃபுல் ஹெச்டி வீடியோ சாம்பிள், அதுதான் இது. ஸோ அதே சமயம் எவ்வளோ நண்பர்கள் பாருங்க பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ரியர் கேமரா 4K விழுந்துருச்சு. 4K அவ்வளோவா எனக்கு திருப்திகரமாக இல்லை, ஸ்டெபிலைசேஷன் மோசமாக இருக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு நான் ஃபுல் ஹெச்டி 60 FPS போயிடலாமேனு ஃபீல் ஆகுது. ஃபுல் ஹெச்டி 60 FPS இதுல வந்து டீடைலிங்கா ஸ்டெபிலைசேஷன் வேற லெவல்ல இருக்கணும். 4K சரியில்லை அவ்வளோவா, ஏன்னா எனக்கு வந்து லைவா ஃபுட்டேஜை பார்க்கும் போதே கொஞ்சம் டீடைல் கம்ப்ரமைஸ், அதே சமயம் ஸ்டெபிலைசேஷன்ல பஞ்சாயத்து மாதிரியே ஃபீல் ஆகுது. இது எப்படி இருக்கு, 1080p 60 FPS, டே டைம் சன்ரைஸ் ஆயிடுச்சு, ஆனா சண்டை தான் காணும், செம்ம பாக் இன்னைக்கு. அல்ட்ரா வைட் ஃபுல் ஹெச்டி 30 FPS சாம்பிள், வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பெட்டரா இருக்குமே தான். ஆடியோ அஸ் வெல் அஸ் வீடியோ டீடைலிங் எப்படி,
அல்ட்ரா ஒயிட்ல என்ன பண்ண முடியுது, 2x வரைக்கும் போக முடியுது. ஸோ 2x வரைக்கும் நான் இப்போ ஜூம் பண்ணியிருக்கேன். 2x ஜூம் பண்ணால் கண்டிப்பாக தெரியும், டீட்டெயில் கம்ப்ரமைஸ் பயங்கரமாக ஆகும். ப்ரைமரி சென்சர் யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் எவ்வளோ ஜூம் போகலாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் 6x வரைக்கும் போக முடியுது, ஆனால் கண்டிப்பாக கேவலமாக இருக்குது. மூவி ஃப்ரேமில் மீட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் மோசமான ஒரு சர்ஃபேஸ் தான் நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியுங்க, பார்த்தீங்களா எங்கே ஓட்டன்னு தெரியுதா இப்போ. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து கன்சிடரபிளி அந்த ஸ்டெபிலைசேஷன் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மூவி ஃப்ரேம் வேறு லெவல் ஃபீல் கொடுக்குதா இல்லாக்கிட்டு இதுவும் என்ன ப்ரோ சும்மா வீடியோ மோட் தானே இது ரெண்டு இருக்குது எனக்கு அப்படி தோணுதா, உங்கள் கருத்து என்னங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்க. இது வேற எதுவும் இல்லை, செங்கல்பட்டு பக்கம் சார் உள்ள பிரிச்சு பாலா இருக்கு அதே தான். ஸோ ஃப்ரண்ட் கேமரால மூவி ஃப்ரேம் எப்படி இருக்கு, ஓகேயா, நல்லா இருக்கா பாக்குறதுக்கு, ஒய்டா ஃபீல் ஆகுதா? சீரிஸ் 21:9 எடுத்தாலே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் கிடைக்குது. நல்லா இருக்கா சைட்ல பிடிச்சா கொஞ்சம் ஃபீல்ட் ஆஃப் வியூ நல்லா இருக்க மாதிரி இருக்கு, நல்லா இருக்குல்ல. மூவி ஃப்ரேம் வந்து அல்ட்ரா வைடுக்கு சூப்பரா இருக்கும்னு தோணுது. இப்போ அல்ட்ரா வைட்ல தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா அல்ட்ரா வைட்ல பொதுவாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும்ல, அதே சமயம் இன்னும் கொஞ்சம் ஒய்டா நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஆனா பிரைமரி சென்சாரோட அல்ட்ரா வைட்ல மேபி கொஞ்சம் டீடைல் காம்ப்ரமைஸ் இருக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, அல்ட்ரா ஒயிட்ல மூவி ஃப்ரேம் நல்லா இருக்கா? ஃப்ரண்ட்ல மட்டும் டியூவல் கேமரா கொடுத்து அதுல ஒரு அல்ட்ரா ஒயிட்டும் இருந்து அப்போ மூவி ஃப்ரேம் எடுத்தா வேற லெவல்ல இருந்திருக்கும். அண்ட் இப்போ வந்து நீங்கள் வீடியோ சாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க, வீடியோ சாம்பிள்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னு பார்த்தோம்னா வீடியோவில் ஸ்டெபிலைசேஷன் ரொம்பவே மோசமாக இருக்குது, ப்ளஸ் வீடியோ கொஞ்சம் லோ லைட்டில் நம்ம பார்த்தோம்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமராலாம் நாய்ஸ் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அவங்க என்ன தான் வந்து 108 MP கேமரான்னு சொல்லிட்டு ஹைலைட் பண்ணாலுமே வந்து அது வந்து OIS அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அது இல்லாததுனால நம்மளுக்கு வந்து வீடியோ பெருசாக இல்லை, ப்ளஸ் EAS-ஓட அவங்களோட ஆப்டிமைசேஷனும் வந்து அந்தளவுக்கு இல்லை. வைட் ஆங்கிள் கேமரா நம்ம பார்க்கும்போது ஸ்டெபிலைசேஷன் டீசெண்டாக இருக்குது, பட் அதில் வந்து நம்ம எவ்வளோ தான் வீடியோ எடுக்க முடியும்னு சொல்லுங்கள், டீடைல்ஸ் வந்து அந்தளவுக்கு இருக்காது மெயின் கேமரா அளவுக்கு. வீடியோவில் வந்து ஸ்டெபிலைசேஷன் மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, நம்ம ஆடியன் செக் பண்ணி பார்க்கும்போது பேக்ரவுண்டில் இருக்க நாய்ஸ் கூட செம்மையாக கேப்சர் பண்ணுது, ஸோ அது வந்து ஒரு மைனஸாகவே இருக்குது. ஸோ ஷாமி வந்து வீடியோகிராஃபியில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். சாம்சங்லேருந்து M15 இதோட பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணுது நான் செக் பண்ண வரைக்கும். ஸோ பியூராக வந்து உங்களுக்கு வீடியோகிராஃபி தான் இம்பார்ட்டன்ட்னா ஒன்ப்ளஸ் நாடு கூட சூஸ் பண்ணலாம், நாடோட ஸ்டெபிலைசேஷன் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. இல்லை பட்ஜெட் என்னால் கொஞ்சம் அப் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா LG G8X இருக்குது மாஸ் காட்டம் வீடியோவில். ஸோ ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபின்னு பார்க்கும்போது G8X இந்த இடத்துல வந்து செம பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ 130,000 பார்க்கும்போது G8X என்ன தான் 12 MP அவங்க சொன்னாலுமே வந்து தரமாக இருக்குது. ஸோ இவங்க என்ன தான் வந்து 108 MP சொல்லிட்டு பெருசாக சொன்னாலும் வீடியோகிராஃபியில் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. சில பேருக்குலாமே வந்து வீடியோகிராஃபி இம்பார்ட்டண்ட்டாக இருக்காது, ஃபோட்டோகிராஃபி வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூஸருக்கு Mi10i வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கூடி சீக்கிரமே வந்து ஃபோட்டோகிராஃபி ரிவ்யூ பார்ப்பீங்க, ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நிறையவே எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் மீ கேலரி ஆப்பில் வந்து இவங்க நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து ஏ பூந்து விளையாடுது. ஸோ ஸ்கைஸ்கேப்பு இந்த மாதிரி ஸ்கை மாற்றுறது எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து எம்பட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓரளவுக்கு வந்து இம்ப்ரெசிவாகவே இருக்குது. ஸோ அதை வந்து தனியாக ஃபோட்டோகிராஃபி ரிவ்யூவில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ப்ளஸ் ஒன்ப்ளஸ் நாடு G8X-ஓட ஃபோட்டோ சாம்பிள்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஓவராலாக வீடியோகிராஃபிக்கே Mi10i வாங்கலாமான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பதிலாக வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் பெட்டராகவே இருக்குது. இப்போ நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம், பை.